உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரின் அனைத்து பள்ளிகளிலும் தினமும் தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை ஜம்மு காஷ்மீர் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் தினமும் காலை 20 நிமிடங்கள் பள்ளிகளில் மாணவர்கள் பிரார்த்தனை கூட்டம் நடத்தப்பட வேண்டும், இந்த கூட்டம் தேசிய கீதத்துடன் தொடங்கப்பட வேண்டும், மாணவர்களின் தலைமை பண்பையும் திறமையையும் மேம்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 குறிப்பிட்டுள்ளபடி தினமும் 3 அல்லது 4 மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பள்ளிகளில் நடைபெற இருக்கும் தினசரி நிகழ்ச்சிகள், மாணவர்களின் சாதனைகள், கலாச்சாரம், மனநலம், நன்னெறி கல்வி முதலியவற்றை ஏதேனும் ஒரு தலைப்பு குறித்து பொதுவழியில் பேச வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 1980களில் அரசு உத்தரவே இல்லாத போதும் ஒரு சில பள்ளிகள் மட்டும் தன்னார்வமாக தேசிய கீதத்தை பள்ளிகளின் பிரார்த்தனை கூட்டங்களில் இசைத்தன. ஆனால் 1990களில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவுடன் நடைபெற்ற பயங்கரவாதம் உச்சத்திற்கு சென்றதால் தேசிய கீதம் இசைக்கப்படுவது தடைப்பட்டது. இப்போது இந்திய அரசமைப்பின் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் தேசிய கீதம் கம்பீரமாக இசைக்கப்படவுள்ளது.